பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வேண்டும், லைக்ஸ் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய எந்த வீடியோவையும் நான் யூடியூப்பில் போடுறதில்லை. இந்த கிறிஸ்துவ உலகம் நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அதை அப்படியே பார்த்து கொண்டு வருகிறேன். பல மாய காரியங்களிலே, அந்த பிம்பங்களிலே சிக்குண்டு அதை நிஜம் என்று நம்பிக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுது மிக அதிகமான பிரயாசத்தை அந்த மாய தோற்றத்துக்குள்ளே செலுத்தி தங்கள் நேரத்தை காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து எப்படியாவது கிறிஸ்தவம் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு, பாரத்தோடு, நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா சார் அப்படின்னு உங்களுக்குள்ளே சிலர் நினைக்க தோணும். அப்படி நினச்சிங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி இந்த நாட்களில் பல இடங்களில், பல சபைகளில், பல மக்கள் போராடுறாங்க ஜெபத்தில். என்ன, எங்களுக்கு இந்தியாவை தாங்க, எங்களுக்கு இந்தியாவை தாங்க. 3 உபவாசம், 7 உபவாசம், 21 உபவாசம், 40 உபவாசம், கெஞ்சி கூத்தாடுறாங்க, இந்தியாவை தாங்க, இந்தியாவை தாங்க, இந்தியாவை தாங்கான்றவரே. இப்படி ஜெபிக்கிறனால அவர் ஒன்றும் இந்தியாவை தந்துடுற மாறுற மாதிரியெல்லாம் தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி தந்தால் என்ன பண்ண போகிறாங்க? திடீர்னு நாளைக்கே நடக்க போகிறதில்ல. ஒருவேளை நடந்துச்ச மாதிரி கற்பனை பண்ணுவோமே. ஒருவேளை நாம் இப்படி ஜெபிக்கிறனால இந்தியாவை ஆண்டவர் கொடுப்பாராங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை 2022 அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இந்தியாவை கொடுத்துட்டாருன்னா எந்த சபைக்கு போவாங்க, அவங்க எங்கே உட்காருவாங்க, யார் அவங்களுக்கு போதிப்பாங்க, யார் அவங்கள வழி நடத்துவாங்க, எவ்வளோ பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க சொல்லுங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இயேசு எங்கேயுமே இப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கல. அவர் ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு, சீஷர்கிட்ட சொல்கிறாரு, மத்தேயு 9:36 வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இதுதான் இன்னைக்கு நிலைமை. மேய்ப்பர்கள் இல்லை. மேய்ப்பர்னா உடனே நீங்கள் பாஸ்டர்னு போயிடாதீங்க. ஆடுகளை விசாரித்து அந்த ஆடுகளினுடைய தேவை என்ன என்பதை கண்டுபிடித்து அதுக்கு பக்கத்தில் இருந்து அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த ஆடுகளில் இருக்கக்கூடிய வியாதிகளை நீக்கி அந்த ஆடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அதை நடத்தி கொண்டு போய், பசும்புல் மேய்ச்சல் அண்டையில் அதை நடத்தி கொண்டு போய் பட்டியை விட்டு வெளியே கொண்டு வந்து, பட்டிக்கு உள்ளே வைக்கிறது இல்லை, இன்னைக்கு சபைக்கு உள்ள ஆடுகளை அடக்கிறது இல்லை, வெளியில் கொண்டு வந்து உள்ளும் புல்லும் உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை காண்பித்து கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்கள் தேவைங்க. ஆடுகளை பராமரிக்கக்கூடியவங்க தேவைங்க. ஆடுகள் மேலே அக்கறை செலுத்தக்கூடியவங்க தேவைங்க. ஆடு குட்டி போடுமா குட்டி போடுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆடு குட்டி போடுறதுக்கு ஆடு நல்ல போசாக்காக இருக்கணுமே. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்,
வேலை செய்யற ஆள் இல்லைங்க. இயேசு எதிர்பார்க்கிறது வேலை செய்கிற ஆட்களை. இந்தியாவை தாரு, இந்தியாவை தாருன்னு சொல்லி மணிக்கணக்கா கூப்பாடு போடுற ஆட்களை ஆண்டவர் எதிர்பார்க்கல. வேலை செய்கிற ஆட்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃபீல்டில் இறங்கி பணி செய்யக்கூடிய ஆட்கள் எதிர்பார்க்கிறார். விசாரிக்கக்கூடிய ஆட்கள் எதிர்பார்க்கிறார். சுகமாக்கக்கூடிய ஆட்கள் எதிர்பார்க்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய ஆட்கள் எதிர்பார்க்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், கவனிங்களே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனே விளைய செய்தார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனோ விளைய செய்தார். விதைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நடறக்கும் ஆள் இல்லை, நீர் பாய்ச்சிருக்கும் ஆள் இல்லை. தேவன் எப்படி விளைய செய்வார்? விளைய செய்கிற வேலை தேவனுடைய வேலை. நட வேண்டியதும் நீர் பாய்ச்ச வேண்டியதும் அதுக்கு முன்னால் விதைக்க வேண்டியது நம்முடைய வேலைங்க. இன்னைக்கு விதைக்கிறதுனா என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்தியாவில் கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றது, புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போய் நின்று ஜெபம் பண்ணுறது. எங்கெங்க பைபிளில் பவுல் ஜெபம் பண்ணார்? ஏங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க, காலத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க, சொன்னால் உடனே கோபம் வருது, கள்ள உபதேசம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு வகுப்பில் மேக்சிமம் 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அந்த ஆசிரியரால் சரியாக கற்பித்தல் பணியை செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையே உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கல்ல, அந்த டீச்சர் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்கூல் சரியில்லை, நான் என்ன ஒன்று 80 பேர்த்தை வச்சுக்கிட்டு 100 பேர்த்தை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் உள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி என் பிள்ளை படிக்கும், நான் வேறு ஸ்கூலுக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னு 20 பேர்த்து வச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைய மாற்றுறீங்கல்ல, அந்த ஸ்கூலை விட சபை வந்து ரொம்ப மோசமாக போச்சா? ஆயிரக்கணக்கான பேர் உள்ள ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரே ஆள் டாமினேட் பண்ணிக்கிட்டு சபையை நடத்திக்கிட்டு இந்தியா எங்களுக்கு வேணும், சாத்தியமா? இந்தியா எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால் உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளை, நீங்கள் 40 பேரை வழி நடத்துறீங்கன்னா உங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் 10 பேரை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள தரமுள்ளவங்களாம் உருவாக்குங்க. அவங்கள ஊழியக்காரங்களை நீங்கள் மாற்றி பாருங்க. தேசம் சந்திக்கப்படுதே இல்லையானு பாருங்க. ஒரு விசுவாசி ஏத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசமானுங்கிறான், பின்னால் வீட்டுக்காரங்கிட்ட பேசமானுங்கிறான், இன்னொரு விசுவாசி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசமானுங்கிறான். நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். 40-50 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க, ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க சமீப காலத்தில். அந்த சபையார தவிர சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டில் வந்து துக்கம் விசாரிக்க வரல? அவ்வளோ சாட்சி. இது மாதிரி எவ்வளோ சூழ்நிலைகள், எத்தனை காரியங்கள் நம்மக்கிட்ட வந்து மோசமான காரியங்கள் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நீக்கி ஒருத்தரை ஒருத்தரை நேசித்து அன்பு காட்டி பராமரித்து நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் நீங்கள் வந்து இயேசுவை பற்றியே சொல்ல தேவையில்லை. இயேசுவை போல் நீங்கள் நம்ம இருக்கிற இடத்துல வாழ ஆரம்பித்தா போதுங்க, இந்த தேசத்தை இயேசுவுக்கு நம்ம சொந்தமாக்க முடியும்.